السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله رب العالمين المتعالي عن الشريك والبديل والشبيه أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له له الملك وله الحمد وهو على كل شيء قدير لم يتخذ صاحبة ولا ولدا ولم يكن له كفوا أحد وأشهد أن سيدنا ومولانا محمد عبده ورسوله صلى الله عليه وسلم تسليما كثيرا كثيرا أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا عبادي الذين أسرفوا على أنفسهم لا تقنطوا من رحمة الله إن الله يغفر الذنوب جميعا إنه هو الغفور الرحيم صدق الله العلي العظيم وقال النبي صلى الله عليه وسلم كل بني آدم خطاء وخير الخطائين التوابون أو كما قال عليه الصلاة والسلام மதிப்புக்குரிய பெரியோர்களே கணவான்களே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே இஸ்லாமிய நெஞ்சங்களே முக்கியமான படைப்பினங்கள் நான்கு முதலாவது மலாயிகா மலக்குமார்கள் மலக்குமார்களை பொறுத்த வகையில் லா யஅஸூன அல்லாஹ மா அமரஹும் வயஃஅலூன மா யுஅமரூன் அல்லாஹ் எதை ஏவினானோ அதை மட்டும் தான் அவர்கள் செய்வார்கள் அல்லாஹ்வுடைய ஏவலுக்கு மாற்றமாக ஒரு அசைவு கூட செய்ய மாட்டார்கள் பாவம் என்றால் என்னவென்றே அவர்களுக்கு தெரியாது அவர்களுக்கு மண்ணாசையோ பெண்ணாசையோ பொன்னாசையோ எதுவுமே கிடையாது சில மலக்குமார்கள் சுஜூதிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள் படைக்கப்பட்ட நாள் முதல் சில மலக்குமார்கள் ருகூவிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள் சில மலக்குமார்கள் திலாவத்துல் குர்ஆனில் இன்னும் சில மலக்குமார்கள் தஸ்பீஹ் தஹ்லீல் தக்பீர் என்று மலக்குமார்கள் அமல் இபாதத்திலேயே தான் அவர்களுடைய காலங்கள் கழிந்து கொண்டிருக்கிறது இன்னும் சில மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தஆலா சில சில பணிகளுக்கு பொறுப்பாக்கி இருக்கிறார் கனியமான சகோதரர்களே இரண்டாவது படைப்பு ஷைத்தான்களை பொறுத்த வகையில் நன்மையான காரியங்கள் அவர்களுக்கு பிடிக்காது நன்மை தரக்கூடிய செயல்கள் அவர்களுக்கு பிடிக்காது தொழுகை நோன்பு ஜகாத் ஹஜ் சதகான தான தர்மங்கள் திலாவத்துல் குர்ஆன் இது போன்ற நன்மையான காரியங்கள் எதுவுமே அவர்களுக்கு பிடிக்க மாட்டாது அவர்களுக்கு விருப்பமானதெல்லாம் அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது அல்லாஹ்வை நிராகரிப்பது பொய் பொறாமை கொலை கொள்ளை விபச்சாரம் இது போன்ற செயல்கள் தான் ஷைத்தான்களுக்கு பிடித்த செயல்கள் மூன்றாவது மிக முக்கியமான படைப்பு மனிதர்கள் நான்காவது ஜின்கள் இந்த ரெண்டு படைப்பினங்களும் முன்னைய இரண்டு படைப்பினங்களை விட மிக வித்தியாசமானவர்கள் மனிதர்கள் ஜின்களில் மலக்கானியத்தும் இருக்கிறது ஷைத்தானியத்தும் இருக்கிறது ஒரு மனிதனோ அல்லது ஒரு ஜின்னோ பாவம் செய்து செய்து உச்சகட்டத்தை அடையும் போது ஷைத்தானை விட உச்சத்திற்கு சென்று விடுவார்கள் அதே நேரம் அமல் இபாதத்தில் அல்லாஹுக்கு வழிபடுவதில் காலத்தை அவர்கள் கழிக்கும் போது மலக்குமார்களை விட உயர்ந்த அந்தஸ்துக்கு செல்வார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் குல்லு பனி ஆதம கத்தா எல்லா மனிதர்களும் தவறு செய்யக்கூடியவர்கள் மனிதர்கள் ஜின்கள் மலக்குமார்களை போன்ற அல்ல ஷைத்தான்களை போன்ற அல்ல நல்லதும் செய்யலாம் கெட்டதும் செய்யலாம் என்ற இக்தியார் ஆப்ஷன் இருக்கிறது அதில் மனிதர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கற்றுக் கொடுக்கிறார்கள் எல்லா மனிதர்களுமே ஹத்தா தவறு செய்யக்கூடியவர்கள் பாவம் நிகழ்ந்தே தீரும்
இதில் நபிமார்கள் ரசூல்மார்கள் விதிவிலக்காக்கப்படுகிறார்கள். நபிமார்கள் ரசூல்மார்கள் மஸூம்கள், பாவங்களை விட்டும் பாதுகாக்கப்பட்டவர்கள். ஒரு நபி ஒரு ரசூலால் பாவம் நிகழ்வதற்கு வாய்ப்பே இல்லை. நபிமார்கள் ரசூல்மார்கள் அல்லாத அனைத்து மனிதர்களும் ஹத்தாம், தவறு செய்யக்கூடியவர்கள், பாவம் செய்யக்கூடியவர்கள். வகைருல் ஹத்தாயீன் அத்தவாபூன், தவறு செய்யக்கூடியவர்களில் மிக சிறந்தவர்கள், தௌபா செய்யக்கூடியவர்கள், அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடியவர்கள். அல்லாஹ் தஆலா முழு மனித சமுதாயத்தையும் பார்த்து சொல்கிறார், அஃலா யதூபூன இலல்லாஹி வயஸ்தக்ஃபிரூனா, அல்லாஹ்வின் பக்கம் தௌபா செய்து இந்த மக்கள் மீளக்கூடாதா, இஸ்திக்ஃபார் செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீளக்கூடாதா. வல்லாஹு கஃபூருர் ரஹீம், அல்லாஹ் மன்னிக்க கூடியவன், இரக்கமுள்ளவன், பாவங்களை மன்னித்து விடுவான். குல் யா இபாதி அல்லதீன அஸ்ரஃபு அலா அன்ஃபுஸிஹிம் லா தக்னது மின் ரஹ்மத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டு நிராசையாக விடாதீர்கள். அல்லாஹ் இரக்கமுள்ளவன், அல்லாஹ்வுடைய ரஹ்மத்திலிருந்து நீங்கள் நிராசையாக விடாதீர்கள். இன் அல்லாஹ் யக்ஃபிரு துனூப ஜமீஆ, அல்லாஹ் எல்லா பாவங்களையும் மன்னிக்கிறான். இன்னஹு ஹுவல் கஃபூரு ரஹீம், அவன் மன்னிக்க கூடியவன், இரக்கமுள்ளவன். கனிமான சகோதரர்களே, அல்லாஹ் தஆலாவிற்கு 99 பெயர்கள் இருக்கிறது. அதில் ஒரே ஒரு பெயர் தான் அல்லாஹ்வுடைய தண்டனையை குறிக்கிறது, அல் முன்தகிம், தண்டிக்க கூடியவன். அந்த பெயருக்கு பின்னால் மன்னிக்க கூடியவன், மிருதுவாக நடக்கக்கூடியவன் என்ற பெயர் தான் வருகிறது. கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு தஆலா தௌபாவிற்கு எந்த ஒரு நிபந்தனையும் போடவில்லை. நீ இத்தனை வருடங்கள் பாவம் செய்து விட்டாய், உன்னுடைய தௌபாவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றோ, அல்லது இவ்வளவு பாவங்களை நீ செய்து விட்டாய், அதனால் உன்னுடைய தௌபாவை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்றோ, அல்லது நீ இத்தனை முறைகள் தௌபா செய்து செய்து அந்த தௌபாவை முறித்துக் கொண்டே இருக்கிறாய் என்றோ, அல்லாஹு தஆலா எங்களுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க போவதில்லை. தௌபாவுக்கு அல்லாஹு தஆலா எந்த ஒரு நிபந்தனையும் போடவில்லை. மலம் யுகர்கிர், தொண்டக்குழிக்கு ரூஹ் வரும் வரை, மேற்கிலிருந்து சூரியன் உதிக்கும் வரை மனிதனுக்கு அவகாசம் இருக்கிறது. எவ்வளோ பாவங்கள் செய்தாலும், எத்தனை வருடங்கள் பாவம் செய்தாலும், தௌபா செய்யும் போது அல்லாஹ் மன்னிக்கிறான். லவ் பலகத் துனூபுக அனானஸ் ஸமா தும்மா இஸ்தக்ஃபர்தனி கஃபர்து லக வலா உபாலி, அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வானம் வரை பாவம் செய்தால், விஞ்ஞானிகள் இன்னும் வானத்தை கண்டுபிடிக்கவே இல்லை, வானம் வரை பாவம் செய்தாலும் என்னிடம் மன்னிப்பு கேட்கிறீர்கள், நான் உங்களை மன்னிப்பேன், பொறுப்படுத்த கூட மாட்டேன், கணக்கெடுக்கவே மாட்டேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறார். எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் தௌபா செய்யும் போது அல்லாஹ் மன்னிக்கிறான். எத்தனை தடவைகள் தௌபாவை நாம் முறித்தாலும் அல்லாஹ் ஒவ்வொரு தடவையும் ஏற்றுக்கொண்டே இருப்பான். மா அஸர்ர மன் இஸ்தக்ஃபர வலவ் கான ஃபில் யௌம் 70 மர்ரா, ஒரு மனிதன் பாவம் செய்கிறான், ஆனால் இஸ்திக்ஃபார், பாவ மன்னிப்பு தேடுகிறான். இப்படியாப்பட்ட ஒரு மனிதன் தொடர்ந்து பாவம் செய்தவனாக கருதப்பட மாட்டான். ஒரு நாளைக்கு 70 முறைகள் இஸ்திக்ஃபார், தௌபா செய்துவிட்டு மறுபடியும் பாவம் செய்தாலும் ஒரு நாளைக்கு 70 முறை அவன் அப்படியோ செய்து கொண்டிருக்கிறான், செய்கிறான் பாவம் செய்கிறான், மறுபடியும் செய்கிறான் பாவம் செய்கிறான். அனைத்து முறையும் அல்லாஹு தஆலா மன்னித்துக் கொண்டே இருப்பான். கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு தஆலா எங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்ற ரீதியில் நாம் பாவம் செய்யக்கூடாது. அல்லாஹ் மன்னிப்பான் தானே, அல்லாஹுடைய மன்னிப்பு கிடைக்கும் என்று பாவம் செய்வதே அது முட்டாள்தனம், புத்திசாலித்தனம் அல்ல. காலமெல்லாம்
அனன் அமல் இபாதத்திலேயே காலத்தை கழிக்கக்கூடிய ஒரு மனிதனும் காலமெல்லாம் பாவத்தில் கழிக்கக்கூடிய ஒருவனும் ஒரு நாளும் சரிசமமாக மாட்டார்கள். மதுபானம் விற்கக்கூடியவனும் மரக்கடை விற்கக்கூடியவனும் சமமாக மாட்டார்கள். இரவெல்லாம் நின்று தொழுந்து சஹருடைய நேரத்தில் கண்ணீர் வடிக்கக்கூடிய ஒரு மனிதனும் இரவெல்லாம் விபச்சாரம் செய்துவிட்டு சுபஹுடைய நேரத்தில் தௌபா செய்யக்கூடிய ஒருவனும் ஒரு நாளும் சரிசமமாக மாட்டார்கள். அப்படி சரிசமமாக ஆகுவார்கள் என்றால் சஹாபாக்களுடைய வரலாறை தூக்கி எறியுங்கள், சலஃபு ஸாலிஹீன்களுடைய வரலாறுகளை தூக்கி எறியுங்கள். ஒரு நாளும் சரிசமமாக முடியாது. அமல் இபாதத் செய்த அவர்களுடைய முழு வாழ்க்கையுமே கழிக்கக்கூடியவர்களுக்கு முன்னால் தௌபா செய்யக்கூடியவர்களை நிறுத்த முடியாது. தௌபா செய்த அவர்களுடைய வாழ்க்கையை தக்குவாதாரியாக மாற்றி பல வருடங்கள் வாழ்ந்தால் ஒருவேளை அவர்களுடைய அந்தஸ்தை அடையலாம். நிறைய நன்மைகள் செய்தால் அவர்களுக்கு நிகராக அவர்களுடைய அந்தஸ்தை அடையலாம். கனிவான சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹு தஆலா தௌபாவிற்கு போடக்கூடிய நிபந்தனை இரண்டே இரண்டு. சூரியன் மேற்கிலிருந்து உதித்தால் தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். இரண்டாவது, மாலம் யுகர்கி, தொண்டக்குழிக்கு ரூஹ் வந்துவிட்டால் அல்லாஹ் தௌபாவை ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஃபிரௌன் தொண்டக்குழிக்கு ரூஹ் வந்த நேரத்தில் தான் தௌபா செய்தான், அல்லாஹு தஆலாவுடைய தௌபாவை ஏற்றுக்கொள்ளவில்லை. அந்த நேரத்தில் ஆமன்து பிரப்பி மூசா, மூசாவுடைய இறைச்சகனை நான் விசுவாசம் கொள்கிறேன் என்று சொன்னான். அவனுடைய இஸ்லாத்தை அல்லாஹு தஆலா ஏற்றுக்கொள்ளவில்லை. தொண்டக்குழிக்கு ரூஹ் வந்துவிட்டால் தௌபாக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டான். கனியமான சகோதரர்களே, முதலாவது தௌபா என்றால் என்னவென்று விளங்குவோம். தௌபா என்றால் என்ன? அநேகமானவர்கள் நினைத்திருக்கிறார்கள் ரமதானுடைய மாதம் 27ஆம் இரவு இமாம் துஆ செய்யும் போது நாம் ஆமீன் சொன்னால் அதுதான் தௌபா என்று. தௌபா என்றால் என்ன தெரியுமா? தௌபாவுக்கு மூன்று நிபந்தனை. இதை நல்லாக கவனியுங்கள். தௌபாவுக்கு மூன்று நிபந்தனைகள். செய்த பாவத்திற்காக மனம் வருந்த வேண்டும். இந்தந்த பாவத்தை செய்தேன் என்று பாவத்தினுடைய தோற்றங்களை யோசிக்க கூடாது. இது போன்ற பாவங்கள் என்னால் நிகழ்ந்து விட்டதே என்று பாவத்தை மட்டும் தான் யோசிக்க வேண்டுமே ஒழிய அந்த நிகழ்வுகளை தோற்றங்களை யோசிக்க கூடாது. நான் இப்படி அப்பட்ட பாவங்களை செய்து விட்டேனே என்று மனம் வருந்த வேண்டும். என்னால் களவு நடந்து விட்டதே, என்னால் தொழுகைகள் கபாவாகிவிட்டதே, இப்படி ஒவ்வொரு தவறுகளை நினைத்து மனம் வருந்தி இதற்கு பின்னால் இந்த பாவங்களை நான் மறுபடியும் செய்ய மாட்டேன் என்று உறுதி கொள்ள வேண்டும். யகீன், உறுதி கொள்ள வேண்டும். ஒருவேளை இந்த பாவம் என்னால் சில போது நிகழலாம் என்று மனதில் இருந்தால் அது தௌபாவாக முடியாது. செய்த பாவத்திற்காக மனம் வருந்தி இதற்கு பின்னால் அந்த பாவங்களை செய்ய மாட்டேன், வேறு பாவங்களையும் செய்ய மாட்டேன் என்ற யகீன், உறுதிப்பாடு உள்ளத்தில் இருக்க வேண்டும். மூன்றாவது, பாவத்தோடு தொடர்பு இருந்தால் உடனடியாக கலந்து கொள்ள வேண்டும். வட்டியுடைய கொடுக்கல் வாங்கல் இருக்கிறது, நான் தௌபா செய்ய விரும்புகிறேன் என்றால் உடனடியாக அதனுடைய தொடர்பில் இருந்து நாம் விடுபட வேண்டும். ஒருவனுடைய பணத்தை நான் களவாண்டு இருக்கிறேன், அந்த பணத்தை உடனடியாக நான் திரும்ப கொடுக்க வேண்டும். இன்னொருவனுடைய சொத்தை நான் அபகரித்திருக்கிறேன், உடனடியாக நான் அவனுக்கு கொடுக்க வேண்டும். நான் சிலரோடு கோபித்திருக்கிறேன், பேசாமல் இருக்கிறேன், அவர்களோடு சலாம் சொல்லி சமாதானமாகி விட வேண்டும். பாவத்தோடு தொடர்பு இருந்தால் உடனடியாக கலந்து கொள்ள வேண்டும். இந்த மூன்று நிபந்தனைகளும் இருந்தால் தான் தௌபா. செய்த பாவத்திற்காக மனம் வருந்துவது, இதற்கு பின் அந்த பாவத்தை செய்ய மாட்டேன் என்ற யகீன், உறுதி கொள்வது, பாவத்தோடு தொடர்பு இருந்தால் அதில் இருந்து விலகி கொள்வது, இந்த மூன்று நிபந்தனைகளுக்கு பெயர் தான் தௌபா. இதில் ஒன்று இல்லாமல் போனாலும் அது தௌபா அல்ல, இஸ்திக்ஃபார். பெரும் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் தௌபா அவசியம். சிறிய பாவங்கள் இஸ்திக்ஃபாரின் மூலமாக தொழுகை,
சிறிய சிறிய அமல்களின் மூலமாக சிறிய பாவங்கள் மன்னிக்கப்படும். பெரும் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்றால் தௌபா அவசியம். சிறிய பாவங்களை ஒருவன் தொடராக செய்து கொண்டிருக்கிறானா அதுவும் பெரும் பாவம், அதுக்கும் தௌபா அவசியம். எனவே கண்ணியமான சகோதரர்களே, தௌபா என்றால் என்னவென்பதை நாம் சரியாக விளங்கியிருப்போம் என்று நான் நினைக்கிறேன். பூர்த்தியான உண்மையான தௌபாவை நாம் செய்வோம். இப்னு கய்யிம் அல் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதர் அமல் இபாதத் செய்தால் அவனுடைய அமல் இபாதத்திற்கு நன்மை கிடைக்கும். இதே நேரம் அவன் பாவம் செய்து மனம் வருந்தி தௌபா செய்கிறான், தௌபா செய்யும் போதே செய்த பாவங்களை நன்மையாக மாற்றி அல்லாஹ் தஆலா தருகின்றான். இல்லா மன் தாப வ ஆமன வ அமில ஸாலிஹா, தௌபா செய்து விசுவாசம் கொண்டு அல்லாஹ்வின் பக்கம் மீளும் போதே ஃபவுலாஇக யுபதிலுல்லாஹு ஸய்யிஆதிஹும் வல் ஹஸனாத், அவர்களுடைய பாவங்களையும் அல்லாஹ் தஆலா நன்மைகளாக மாற்றி விடுகிறான். சுப்ஹானல்லாஹ், தௌபாவுடைய சிறப்பை பாருங்கள். அல்லாஹ்வின் பக்கம் மீளும் போதே கடந்த எத்தனை வருடங்கள் நான் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவங்களை நன்மைகளாக மாற்றி விடுகிறான். எந்த ஒரு பாவத்தையும் செய்துவிட்டு அல்லாஹ்விடத்தில் தப்ப முடியாது. அனில் யமீனி வஅனி ஷிமாலி கஈத், வலப்புறத்திலேயும் இடப்புறத்திலேயும் மலக்குமார்கள் அமர்ந்திருக்கிறார்கள். அனைத்துமே பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. கியாமத்துடைய நாள் எங்களுடைய பட்டோலைகள் வாசிக்கப்படும். ஆனால் தௌபா என்று ஒரே ஒரு விடயம்தான் அந்த எல்லா பட்டோலைகளுமே அழிக்கப்பட்டுவிடும். மலக்குமார்கள் எழுதிய பாவங்கள் தௌபா என்ற ஒரு விடயத்தின் மூலமாக முழுவதுமாக அழிக்கப்பட்டுவிடும். உலமாக்கள் அதிமாக்கள் எழுதுகிறார்கள், அத்தௌபத்து வாஜிபத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின், தௌபா செய்வது ஒவ்வொரு முஸ்லிமான ஆண் பெண்கள் மீதும் கட்டாய கடமை, வாஜி கட்டாய கடமை, வாஜி. என்ன பாவங்கள் நிகழ்கிறதா, நான் தௌபா செய்வது அவசியம். எனக்கு தெரிந்த மட்டிலும் நான் எந்த ஒரு பாவத்தையுமே செய்யவில்லை, நான் தக்குவாதாரியாகத்தான் உலகத்தில் வாழ்கின்றேன். இருந்தாலும் எனக்கு தெரியாமல் அறியாமல் எவ்வளவு தவறுகள் பாவங்கள் நிகழ்ந்திருக்கும், அதற்காக வேண்டி தௌபா செய்தே ஆக வேண்டும். கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு மௌத்துக்கு முன்னால் இஸ்லாமிய மார்க்கம் தான் உண்மையான மார்க்கம் என்பதை அல்லாஹு தஆலா பல தடவைகள் விளக்கப்படுத்தி விட்டுதான் அவர்களுடைய ரூஹை கைப்பற்றுவார். மௌத்துக்கு முன்னால் இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்பது அவர்களுக்கு தெளிவுபடுத்தப்படவில்லை என்றால் அல்லாஹ் அவர்களை நரகத்தில் போடுவது அநியாயமாக மாறிவிடும். அல்லாஹு தஆலா ஒரு நாளும் அநியாயம் செய்ய போவதில்லை. மௌத்துக்கு முன்னால் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம் என்பதை பல தடவைகள் விளக்கப்படுத்தி விட்டுதான் ரூஹை கைப்பற்றுகிறார். அதே போன்று ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் ஒவ்வொரு மூமினுக்கும் மௌத்துக்கு முன்னால் பல தடவைகள் தௌபாவுடைய சந்தர்ப்பத்தை கொடுத்து விட்டுதான் ரூஹை கைப்பற்றுகிறார். எத்தனை தடவைகள் எங்களுடைய வாழ்நாளில் தௌபாவுடைய சந்தர்ப்பம் வந்திருக்கும். இந்த பயானை செய்து கொண்டிருக்கக்கூடிய நானும் கேட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நீங்களும் தௌபாவுடைய ஒரு சந்தர்ப்பத்தை இப்பொழுது நாம் பெற்றுதான் இருக்கிறோம். இந்த தடவையாவது நாம் உண்மையான தௌபாவை செய்வோம். நிச்சயம் அல்லாஹு தஆலா பழைய பாவங்கள் அனைத்தையுமே மன்னித்து விடுவான், அழித்து விடுவான். எதிர்காலத்தை சிறப்பாக மாற்றுவோம். எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எவ்வளவு தக்குவாவோடு பயமச்சத்தோடு வாழ்ந்திருக்கிறார்கள். அவர்கள் செய்த பாவங்கள் தவறுகள் அனைத்திலிருந்தும் தௌபா செய்து இஸ்திக்பார் செய்து அல்லாஹ்வின் பக்கம் மீண்டிருக்கிறார்கள். பெரும் பெரும் இமாம்கள் மாமேதைகள் பின்னால் உள்ள காலங்களில் உதைர் இப்னு இயாத் ரஹிமஹுல்லாஹ், பெரும் ஒரு திருடன் ஒரு வீட்டில் திருடுவதற்காக வேண்டி
வீட்டு ஓடுகளை எடுத்து வீட்டுக்குள் இறங்குகிறார். ஒரு வயோதிபர் குர்ஆன் வசனத்தை ஓதிக் கொண்டிருக்கிறார். அலம் யஅ்மினில் லதீனா ஆமனு அன் தஃஷஅ குலூபுஹும் லிஸிக்ரில்லாஹ். அல்லாஹ்வை அஞ்ச கூடிய நேர மூமின்களுக்கு வரவில்லையா என்ற வசனத்தை கேட்ட புதைர உடையாக அங்கேயே அமர்ந்து விட்டார். தோபா செய்தார், இல்மை படித்தார். பிற்காலத்தில் பெற முடியுமா? கனிமான சகோதரர்களே, அல்லாஹ் தோபாவுடைய சந்தர்ப்பத்தை எங்களுக்கு தந்து கொண்டே இருக்கிறார். சிலர் அதை புரிந்து கொண்டு விளங்கி கொண்டு தோபா செய்து தன்னுடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்கிறார்கள். இன்னும் சிலர் மலக்குல் மௌத் அவர்களுக்கு முன்னால் வந்து நிற்கும் வரை அவர்கள் விளங்க போவதில்லை. மலக்குல் மௌத்தை கண்டதும் எனது உலக வாழ்வு முடிந்து விட்டதே, ஆகிரத் ஆரம்பிக்க போகிறதே, இப்போது கதறுவார். ரப்பி ருஜிஊனி லஅல்லி அஅமலு ஸாலிஹன் ஃபீமா தரக்து. யா அல்லாஹ், கொஞ்சம் என்னை திருப்பி அனுப்பினால் நான் அமல் இபாதத் செய்து விட்டு வருவேனே என்று கெஞ்சுவார். சக்கராத்துடைய நேரத்தில் கெஞ்சக்கூடியவருக்கு உதாரணம் என்ன தெரியுமா? ஒரு ஊசி ஓட்டையால் யானைக்கு எப்படி போக முடியாதோ, ஒரு வயோதிபர் வாலிபம் எனக்கு திரும்ப வரக்கூடாதா என்று ஆசைப்படுகிறார், அவருடைய ஆசை ஒருபோதும் நிவர்த்தி செய்யப்பட மாட்டார். அதுபோன்றுதான் சக்கராத்துடைய நேரத்தில் கதறக்கூடியவன் அவனுக்கு ஒரு நாளும் உதவி செய்யப்பட மாட்டாது. ஊசி ஓட்டைக்குள்ளால் யானைக்கு எப்படி போக முடியாதோ, வயோதிபனுக்கு வாலிபத்துக்கு எப்படி திரும்ப முடியாதோ, அதே போன்று சக்கராத்தில் இருக்கக்கூடியவனுக்கு திரும்ப உலக வாழ்க்கைக்கு திரும்ப வர முடியாது. கனிமான சகோதரர்களே, எங்களுக்கு முன்னால் வாழ்ந்தவர்கள் எவ்வளவு பாவங்கள் செய்துவிட்டு தௌபாவுடைய சந்தர்ப்பம் வரும்போது அல்லாஹ்வை பயந்து அஞ்சி தௌபா செய்து அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றிக்கொண்டார்கள். இவர்களுடைய வாழ்க்கை வரலாறை படிக்கும் போது, சம்பவங்களை பார்க்கும் போது, கேட்கும் போது எங்களுடைய உள்ளத்திலேயும் நிறைய மாற்றங்கள் ஏற்படுவதை உணரலாம். கனிமான் சகோதரர்களே, ஹசனுல் பசரி ரஹிமஹுல்லாஹ் ஆரம்ப காலங்களில் பெரும் ஒரு செல்வந்தர். பசராக்களுடைய தெருக்களில் சாப்பாடுகளை பரிமாறிக்கொண்டிருக்கிறார். பரிமாறிக்கொண்டிருக்கும் போது ஒரு பேரழகின் மீது பார்வை பட்டுவிட்டது. அந்த பெண்ணை பார்த்துக் கொண்டே இருந்தார். அந்த பெண் கேட்டால், ஏன் என்னை பார்த்துக் கொண்டே இருக்கிறீர்கள், உங்களுக்கு வெக்கம் இல்லையா? ஹசனுல் பஸ்ரி சொன்னார், உன்னுடைய கண்கள் எவ்வளவு அழகாக இருக்கிறது. அந்த பெண் எதுவுமே சொல்லவில்லை. சொன்னால், கொஞ்ச நேரம் இருங்கள், நான் வருகிறேன் என்று வீட்டுக்குள் சென்றார். கொஞ்ச நேரத்துக்கு பின்னால் அந்த பெண்ணுடைய காதிமா பணிவிடை செய்யக்கூடிய பெண் ஒரு பிளேட்டோடு வருகிறாள். பிளேட்டில் ஒரு புடவை போடப்பட்டிருக்கிறது. அந்த புடவையை அகட்டுகிறார்கள். சுபஹானல்லாஹ், அந்த பிளேட்டில் ரெண்டு கண்கள். அதில் ஒரு காகிதம் வைக்கப்பட்டிருந்தது. அதில் எழுதப்பட்டிருக்கிறது, என்னுடைய கண்கள் ஒரு மனிதனுடைய ஈமானுக்கு பாதிப்பென்றால் அந்த கண்கள் எனக்கு தேவையே இல்லை. சுபஹானல்லாஹ், ஹஸனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அழுகிறார்கள் அழுகிறார்கள். அழுது கொண்டே வீட்டுக்கு சென்றார்கள். இரவெல்லாம் தௌபா செய்தார்கள். தஹஜ்ஜுதுடைய நேரத்தில் கண்ணீர் வழித்து துஆ செய்தார்கள். சுபஹ் தொழுந்து விட்டு நினைத்தார்கள், என்னுடைய தௌபாவுக்கு காரணமாக இருந்த அந்த பெண்ணிடம் மன்னிப்பு கேட்போமே. அந்த பெண்ணிடத்தில் நான் மன்னிப்பு கேட்கவில்லை என்றால் நான் ஒரு பெரும் பாவியாக மாறக்கூடுமே. அந்த பெண்ணுடைய வீட்டுக்கு செல்கிறார்கள். அந்த பெண்ணுடைய ஜனாசா வந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹு அக்பர் கபீரா. அன்றைய நாள் ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் உண்மையான தௌபாவை செய்தார். என்னுடைய வாழ்நாள் முழுக்க இஸ்லாத்திற்காக வேண்டி அர்ப்பணித்து விட்டேன் என்ற நியத்தை வைக்கிறார். குர்ஆன் ஹதீஸுடைய நிலைமை படிக்க ஆரம்பிக்கிறார். அவருடைய அறிவின் மூலமாக இன்றும் நாம் பிரயோஜனம் அடைந்து கொண்டிருக்கிறோம். பெரும் ஒரு ஷேகாக, பெரும் ஒரு இமாமாக மாறினார். ஹசனுல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ்வுடைய பெயர் ஒவ்வொரு நாளும்
உபயோகம் செய்யப்பட்டுக் கொண்டிருக்கிறது. அவருடைய அறிவின் மூலமாக உலமாக்கள் அறிஞர்கள் பிரயோஜனம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம் உண்மையான தௌபா. ஹஸன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்களிடத்தில் ஒரு மனிதர் கேட்கிறார், இமாம் அவர்களே, நரகத்தில் இருந்து ஒரு மனிதர், கடைசியான மனிதர் சொர்க்கத்துக்கு செல்வார், அவர் யா ஹன்னான் யா மன்னான் என்று சொல்லிக் கொண்டு செல்வாரே, இவர் யாராக இருக்கக்கூடும்? ஹசன் அல் பஸ்ரி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்கிறார்கள், காஷ் வோ மே ஹோதா, காஷ் வோ மே ஹோதா, அந்த மனிதனாக நான் இருக்கக்கூடாதா? நரகத்தில் இருந்து கடைசியாக சுவர்க்கத்துக்கு செல்லக்கூடிய மனிதனாக நான் இருக்கக்கூடாதா என்று ஹசன் அல் பஸ்ரி என்ற பெரும் ஒரு தக்வாதாரி சூஃபி மகான் ஆசைப்படுகிறார். சுபஹானல்லாஹ். அவர்களுக்கும் எங்களுக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? உன்னோனே ஏக் சே டரதே ஹே, ஹம் ஹர் ஏக் சே டரதே ஹே, அவர்கள் ஒருவனை பயந்தார்கள், அனைவர்களுக்கும் பயப்படவில்லை. நாம் அனைவர்களுக்குமே பயப்படுகிறோம். யாருக்கு பயப்பட வேண்டுமோ அந்த ஒருவனுக்கு பயப்படாமல். கனிமான் சகோதரர்களே, பெரியவர்களே, திருமதி ஒரு சம்பவம் பதிவு செய்யப்படுகிறது. இந்த ஹதீஸ் எந்த தரஜாவில் இருந்தாலும் எந்த அந்தஸ்தில் இருந்தாலும் ஒரு படிப்பினைக்காக வேண்டி உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன். பனு இஸ்ரவேல்களில் ஒரு மனிதர் இருந்தார். அவருடைய பெயர் கிஃபில். அவர் ஒவ்வொரு நாளும் ஒரு கன்னி பெண்ணோடு விபச்சாரம் செய்வார், ஒரு புது பெண்ணை அழைத்து வருவார். ஒரு நாள் ஒரு பெண்ணை விபச்சாரத்திற்காகவே அழைத்து வருகிறார். 60,000 தீனார் கொடுத்து, நினைக்கிறேன் பல லட்சங்கள் பெறும், 60,000 தீனார்கள் கொடுத்து ஒரு பெண்ணை விபச்சாரத்திற்காகவே அழைத்து வருகிறார். அந்த பெண் இவருடைய அறைக்குள் வந்ததும் அல ஆரம்பித்து விட்டால் அழுது கொண்டிருக்கிறார். கேட்கிறார்கள், இந்த கிஃபில் என்ற மனிதர், உன்னை நான் வற்புறுத்தி கூட்டி வரவில்லையே, உன்னுடைய விருப்பத்தோடு தானே நீ வந்திருக்கிறாய், ஏன் அழுகிறாய்? அந்த வாலிப பெண் சொல்லக்கூடிய பதில், நான் இந்த இடத்திற்கு வந்தது என்னுடைய வறுமைத்தான் காரணம், பசிக்கொடுமைத்தான் காரணம், நான் நடத்தை கெட்ட ஒரு பெண் அல்ல, விபச்சாரி அல்ல, நான் இந்த இடத்திற்கு வர காரணம் என்னுடைய வயிற்று பசிதான். சுபஹானல்லாஹ். செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு செலவழிக்கவில்லை என்றால், அவர்களுடைய தேவைகளை செய்து கொடுக்கவில்லை என்றால், ஏழைகள் செய்யக்கூடிய ஒவ்வொரு பாவத்திற்கும் செல்வந்தர்களும் பங்குதாரிகள். வயிற்று பசியான் ஒருவன் தவறு செய்தான், செல்வந்தர்கள் நிச்சயம் கியாமத்துடைய நாளையில் கேள்வி கேட்கப்படுவீர்கள். சொத்து செல்வங்களை பணங்களை சேகரித்து கபருக்காக கொண்டு செல்ல போகிறீர்கள், ஆகிரத்துக்காக கொண்டு செல்ல போகிறீர்கள், இல்லையே மௌத்தோடு உங்களுடைய சொத்து செல்வங்கள் உங்களோடு வரமாட்டாது, கபரஸ்தான் வரைக்கும் சரி வரமாட்டாது, 6 அடி குழியில் தான் உங்களை போட போகிறார்கள். இந்த குறுகிய வாழ்க்கையில் சொத்து செல்வங்களை சேகரித்து என்ன பிரயோஜனம்? படங்களை கட்டுக்கட்டாக பேங்கில் வைத்துக் கொண்டு வீட்டில் அடுக்கி வைத்துக் கொண்டு என்ன பிரயோஜனம்? ஈமானிய உள்ளத்தில் ஒரு நாளும் புகுல் கஞ்சத்தனம் என்பது இருக்க மாட்டாது. ஈமானை சுமந்த உள்ளம் ஒரு நாளும் கஞ்சத்தனப்படாது. அல்லாஹ்வை சொல்கிறானே, வயிறு பிஸ் சதகாத், சதகாக்களின் மூலமாக தான தர்மங்களின் மூலமாக சொத்து செல்வங்களை அல்லாஹ் வளர்க்கிறான். ஒருவன் தான தர்மத்தின் மூலமாக சதகாவின் மூலமாக சொத்து செல்வம் வளரும் என்பதை மறுத்தால் அவன் காபிர். ஏன் குர்ஆன் ஹதீஸை மறுக்கிறான்? குர்ஆனுடைய ஒரு கருத்தை அவன் மறுக்கிறான், அதனால் அவன் காபிர். சதகா தான தர்மங்கள் செய்யும் போது நிச்சயம் அல்லாஹ் சொத்து செல்வங்களில் மறக்க செய்கிறான். ஈமானிய உள்ளம் சொல்லும், குர்ஆனும் ஹதீஸும் இவ்வளவு எங்களுக்கு சிறப்பை சொல்கிறதே, நிச்சயம் நான் இந்த ஒரு 1000 ரூபாய் பணத்தை
குறையிலைக்கு கொடுத்து உதவி செய்தால் இது போன்று பன்மடங்காக அல்லாஹ் திரும்ப தருவான். அல்லாஹ் கேட்கிறான், யார் அல்லாஹுக்கு அழகிய கடன் கொடுக்க கூடியவர், அல்லாஹுக்கு அழகிய கடன் கொடுக்க யார் தயார், அல்லாஹ் அதை பன்மடங்காக திரும்ப தருவான். முழு உம்மத்திற்கும் அல்லாஹ் சொல்வது, நபியவர்கள் மீது சலவாத்து சொல்லுங்கள். அதே நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஜகாத்தை பரிசுத்தப்படுத்தக்கூடிய அந்த ஜகாத்தை நீங்கள் அவர்களிடம் எடுத்ததற்கு பின்னால் அவர்களுக்கு சலவாத்து சொல்லுங்கள். நபியை முழு உம்மத்திற்கும் அல்லாஹ் சொல்கிறான், நபிக்கு சலவாத் சொல்லி நபிக்கு அல்லாஹ் சொல்கிறான், ஜகாத் சதகா செய்யக்கூடியவர்களுக்கு சலவாத் சொல்லுமாறு. கனிமான சகோதரர்களே, செல்வந்தர்கள் ஏழைகளுக்கு செலவழிக்கவில்லை என்றால் ஏழைகள் தவறான வழியில் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அந்த பெண் சொல்கிறாள், நான் நடத்தை கேட்கவள் அல்ல, என்னை இந்த இடத்துக்கு கொண்டு வந்து சேர்த்தது பசி கொடுமை தான். கிபலுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு மாற்றம். அவர் சொன்னார், நான் தந்த பணத்தை நீ சதகாவாக வைத்துக் கொள், நீ திரும்ப வீட்டுக்கு சென்று விடு. அந்த பெண் வீட்டுக்கு சென்று விட்டால் கிபலுடைய உள்ளத்தில் ஏதோ ஒரு மாற்றம். இரவில் நினைத்தார், தௌபா செய்வோமே, தௌபா செய்தார். அவருக்கு தெரியாது அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று. உறங்கியவர் காலையில் எழும்பவில்லை. அவர் எப்படி அப்பட்ட மனிதர் தெரியுமா? அவர் வஃபாத்தாகினால் யாருமே அவரை குளிப்பாட்ட மாட்டார்கள், கபன் செய்ய மாட்டார்கள், அடக்கம் செய்ய மாட்டார்கள். அவ்வளோ பெரும் ஒரு பாவி. அல்லாஹ் தஆலா ஏற்பாடு செய்கிறார். அவருடைய வீட்டுக்கு முன்னால் எழுதப்பட்டிருக்கிறது, இன்னல்லாஹ கத் கஃபரல் கிப்ல, அல்லாஹ் கிப்லை மன்னித்து விட்டான். சுபஹானல்லாஹ். கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, பாகிஸ்தானில் ஒரு பெண் இருந்தார். அவருடைய பிசினஸ் லடுக்கியா சப்ளை கரதீதி, தமிழில் அர்த்தம் சொல்வதற்கே வெக்கமாக இருக்கிறது. அவ்வளவு கேவலமான ஒரு தொழில். அந்த பெண்ணுடைய மகனுக்கும் மஸ்ஜிதுடைய இமாமுக்கும் ஒரு தொடர்பு ஏற்பட்டது. மஸ்ஜிதுடைய இமாம் அந்த மகனுக்கு ஒரு கெசட்டை கொடுத்து விட்டார். மகன் கெசட்டை போட்டு பயான் கேட்டுக் கொண்டிருக்கிறார். தாய் கிச்சனில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கிறார். பயானுடைய சப்தங்கள் காதுகளுக்கு கேட்கிறது. மௌலானா அவர்கள் சொல்கிறார்கள், ஒரு மனிதன் எவ்வளவு பாவங்கள் செய்தாலும் தவறுகள் செய்தாலும் தௌபா செய்யும் போது அல்லாஹ் மன்னிக்கிறார், அதை அல்லாஹ் பொருட்படுத்த கூட மாட்டான் என்ற இந்த வார்த்தை அந்த தாயுடைய காதுக்கு எத்துகிறது. வேலையை அப்படியோ வைத்து விட்டு பயானை அமர்ந்து ஆறுதலாக கேட்டால், பயானை கேட்டு முடிந்ததற்கு பின்னால் மகனிடம் கேட்டால், இந்த கெசட்டை யார் தந்தது, எவரை சந்திக்க முடியுமா? ஆம், சந்திக்கலாம், மஸ்ஜிதுல் இமாம் தந்தார். அவரை சந்திப்பதற்காக வேண்டி செல்கிறார்கள். ரமதானுடைய காலம், தராவீஹ் தொழுந்துவிட்டு மக்கள் எல்லாம் வீடு திரும்ப கொண்டிருக்கக்கூடிய நேரம், மஸ்ஜிதுல் இமாம் வெளியே வருகிறார். இவர்கள் சந்தித்து பேசுகிறார்கள். இந்த பெண் கேட்கிறார், மௌலானா அவர்கள் பயானில் சொல்கிறார்களே, ஒரு மனிதன் எவ்வளவு பாவம் செய்தாலும் எத்தனை வருடங்கள் பாவம் செய்தாலும் தௌபா செய்யும் போது அல்லாஹ் மன்னிப்பானாமே, இது உண்மையா? அவர் சொன்னார், ஆ உண்மை, இதுல என்ன சந்தேகம்? அந்த பெண் சொல்கிறார், நான் உங்களை சாட்சியாக வைக்கிறேன், எல்லா பாவங்களில் இருந்தும் நான் இப்போது தௌபா செய்து விடுகிறேன். அடுத்த நாளில் இருந்தே தராவீஹ் தொழுகைக்கு வர ஆரம்பிக்கிறார். தராவீஹ் தொழுகைக்கு வந்து ஒவ்வொரு நாளும் கையேந்தி அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறாள், யா அல்லாஹ், என்னுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் என்னை உன்னிடம் எடுத்துவிடு, என்னுடைய தௌபா ஏற்றுக்கொள்ளப்பட்டிருந்தால் என்னை உன்னிடம் எடுத்துவிடு. ஒவ்வொரு நாளும் துஆ செய்கிறாள். ரமதானுடைய 29வது இரவு சுஜூதில் இருக்கும் போதே அந்த பெண்ணுடைய ரூஹ் கைப்பற்றப்படுகிறது. சுபஹானல்லாஹ். எவ்வளவு பெரும் ஒரு பாவியாக இருந்த பெண்
எவ்வளவு பெரும் பாவத்தை செய்து கொண்டிருந்த பெண் அவளுடைய தோபாவின் மூலமாக சுஜூதுடைய மௌத்தை அடைந்தால், அதுவும் ரமதானுடைய கடைசி 10-29 இரவு, லைலத்துல் கதிர் என்று ஆதரவு வைக்கப்படக்கூடிய இரவு, லைலத்துல் கதிர் 21, 23, 25, 27, 29, 30 கூட இருக்கலாம். ஒருவேளை அந்த நாள் லைலத்துல் கதிருடைய இரவாக கூட இருந்திருக்கலாம். எவ்வளவு சாலிஹான நல்ல ஒரு மௌத்தை அந்த பெண் அடைந்தால், அடைந்ததற்கு காரணம் அவள் தௌபா செய்து அவளுடைய வாழ்க்கையை இஸ்லாமிய ஷரியத்துடைய முறை பிரகாரம் அல்லாஹ்வை அஞ்சி அவருடைய வாழ்க்கையை மாற்றிக் கொண்டதுதான். கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, ஜுனைத் பக்தாதி ரஹிமஹுல்லாஹ் அவருடைய கிதாபில் ஒரு சம்பவத்தை பதிவு செய்கிறார். அவருடைய காலத்தில் பெரும் ஒரு திருடன் இருந்தார். அவன் திருடி கசையடிகள் கொடுக்கப்பட்டு 1600 மார்க்குகள் உடம்பில் ஒரு கையும் வெட்டப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் அவன் திருட்டு தொழிலை விடவில்லை. ஜுனைத் பக்தாதி ரஹிமஹுல்லா புடவ பிசினஸ் செய்யக்கூடியவர். புதிதாக வந்த புடவைகளை வீட்டில் அடுக்கி வைத்திருந்தார். இரவு நேரத்தில் அந்த திருடன் ஜுனைத் பக்தாதியுடைய வீட்டுக்கு வருகிறான். சாமான்களை பேக் பண்ணினான். அவனுடைய ஒரு கை வெட்டப்பட்டிருக்கிறது, சரியாக தூக்க முடியாது. கொஞ்சம் கொஞ்சமாக இழுத்துக் கொண்டு வீட்டுக்கு வெளியே சென்றான். நீண்ட நேரமாக எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறான், யாராவது வருவார்கள், வந்து எனக்கு உதவி செய்வார்கள், இதை தூக்கிக் கொண்டு போவதற்கு எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறார். யாருமே வரவில்லை. ஜுனைத் பக்தாதி ரஹிமஹுல்லா தஹஜ்ஜுதுடைய தொழுகைக்காக வேண்டி உதவு செய்வதற்கு வெளியே வருகிறார்கள். இவருடைய சாமான்களோடு திருடன் வீட்டுக்கு முன்னால் நின்று கொண்டிருக்கிறார். இவரை பார்த்ததும் திருடன் நினைத்தான், இந்த வீட்டு வேலைக்காரனாக இருக்கலாம் என்ற எண்ணத்தில் இங்கே வா என்று ஒரு கம்பீரமான குரலில் சொன்னார். ஜுனைத் பக்தாதி வந்தார். இதை தூக்கி என்னுடைய தலையில் வை என்றார். ஜுனைத் பக்தாதி எடுத்து வைத்து விட்டார். அவன் யோசித்தான், நான் சொன்னுடனேயே கேட்டுக்கொள்கிறானே, அப்படி என்றால் நான் ஏன் தூக்க வேண்டும், இவருடைய தலையிலேயே வைத்து விடுவோமே என்று ஜுனைத் பக்தாதியுடைய தலையில் வைத்து விட்டார். ஜுனைத் பக்தாதி ரஹ்மஹுல்லா அந்த சாமான்களை தூக்கிக் கொண்டே அந்த திருடனுடைய வீட்டு வரை கொண்டு சேர்த்தார்கள். திருடனுக்கு மன நிம்மதி, சந்தோஷம், நான் திருடி விட்டேன், நிம்மதியாக உறங்கினார். காலையில் எழுந்ததும் ஒரு பயம், மனதில் அச்சம் ஏற்படுகிறது. நேற்று அந்த காதின் பணிவிடை செய்யக்கூடியவன் என்னுடைய வீட்டை கண்டுவிட்டான், ஒருவேளை எஜமானிடம் என்னை மாற்றிவிட்டால் நான் மாற்றிக் கொள்வேனே. யோசிக்கிறான், முடிவு செய்கிறான், அவருடைய வீட்டுக்கு முன்னால் சென்று பார்ப்போம். மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்தால் அவர்களுடைய முகத்தில் டென்ஷன் விளங்கினால் நான் மாட்டிக்கொண்டேன் என்று அர்த்தம். வீட்டுக்கு முன்னால் வந்து நின்று பார்க்கிறான். மக்களுடைய கூட்டம் அதிகமாகத்தான் இருக்கிறது, நிறைய மக்கள் வந்து போய் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் யாருடைய முகத்திலையும் டென்ஷன் விளங்கவில்லை, பிரகாசம் விளங்கியது. ஒரு மனிதனை நிறுத்தி கேட்கிறார், இது யாருடைய வீடு? அவர் சொல்கிறார், இந்த ஷேஹுடைய வீடு, ஜுனைத் பக்தாதியுடைய வீடு. அங்கு சென்று மஜ்லிஸில் அமர்கிறார். ஒரு கை வெட்டப்பட்டிருக்கிறது, கையை மறைத்துக் கொண்டே அமர்ந்திருக்கிறார். நேற்று யாரை காதிமாக நினைத்து வேலை வாங்கினாரோ அதே மனிதர் பெரும் ஒரு ஷேஹாக தத்ரீஸில் குர்ஆன் ஹதீஸை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஒரு முதரிசாக இருக்கிறார். முதல் நாள் மஜ்லிஸில் அமர்ந்தார், இரண்டாவது நாள் அமர்ந்தார், மூன்றாவது நாளும் அமர்ந்தார். தௌபா செய்தார், தன்னுடைய வாழ்க்கையை மாற்றினார். பிற்காலத்தில் ஷரியத்தினுடைய பெரும் ஒரு அறிஞராக, பெரும் ஒரு மார்க்கறிஞராக மாறினார். ஜுனைத் பக்தாதி ரஹிமஹுல்லா இந்த மனிதனுடைய பெயரை குறிப்பிடவில்லை. பெரும் ஒரு ஷேஹாக பிற்காலத்தில் மாறினார் தௌபாவின் மூலமாக. கனிமான் சகோதரர்களே, பெரியோர்களே, எங்களுடைய உடம்பில் ஒரு அழுக்கு பட்டால் அதை கழுவுவதற்கு ஒரு வாளி தண்ணீராவது தேவை. 60-70 வருடங்களுடைய பாவங்களை கழுவுவதற்கு வாளி தண்ணீர் தேவை அல்ல, ஒரே ஒரு சொட்டு கண்ணீர் போதுமானது.
ஒரே ஒரு கண்ணீர் சொட்டு 60-70 வருட காலத்தினுடைய பாவங்கள். அது 70 இருக்கலாம், 700 இருக்கலாம், 7000 இருக்கலாம், 70000 70000 இருக்கலாம். எத்தனை சைபர்கள் கூட்டிக் கொண்டே போனாலும், எத்தனை வருடங்கள் உலகத்தில் வாழ்ந்து பாவம் செய்தாலும், தோபா செய்து கண்ணீர் வடிக்கும் போது எல்லா பாவங்களையும் அல்லாஹ் தஆலா அழித்து விடுகிறார். குர்ஆன் சொல்கிறது, இன்னல்லாஹு யுஹிப்பு தவ்வாபீன், தௌபா செய்து அல்லாஹின் பக்கம் மீளக்கூடியவர்களை அல்லாஹ் விரும்புகிறான். அல்லாஹ் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து சொல்லவில்லை உங்களை நான் விரும்புகிறேன் என்று, மலக்குமார்களை பார்த்து சொல்லவில்லை உங்களை நான் விரும்புகிறேன் என்று. யாரை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான்? ஒரு குடிக்காரனை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், நீ தௌபா செய்து மீளும் போது உன்னை நான் விரும்புகிறேன். காலம் பூராக பாவத்தில் கழித்த ஒரு மனிதனை பார்த்து சொல்கிறான், நீ தௌபா செய்து மீளும் போது உன்னை நான் விரும்புகிறேன். கனிமான சகோதரர்களே, பெரியோர்களே, குறுகிய ஒரு கால வாழ்க்கை அல்லாஹு தலைங்களுக்கு தந்திருக்கிறான். மௌத் என்பது எப்போது வரும் யாருக்குமே தெரியாது. அடுத்த நொடியாக கூட இருக்கலாம், அடுத்த நிமிடத்தில் கூட இருக்கலாம், அடுத்த மனத்தியாலத்தில் கூட இருக்கலாம், நாளை கூட, வார கிழமை கூட, வார மாதம் கூட, வார வருடம் கூட இருக்கலாம். மௌத் எப்போது வரும் எதுவுமே தெரியாது. ஆனால் மௌத்துக்கு முன்னால் நாம் தௌபா செய்தே ஆக வேண்டும். தௌபா செய்யவில்லை என்றால் நிச்சயம் நாம் நஷ்டவாளிகள், பாக்கிய மற்றவர்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, உண்மையான தௌபாவை செய்வோம். சாலிஹான ஒரு மௌத்தை நாம் அடைவோம். சஅது இப்னு முஆத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு வஃபாதாகும் போது அர்ஷ் நடுங்கியது சந்தோஷத்தில். சஅது இப்னு முஆத் எங்களிடத்தில் வரப்போகிறார் என்ற சந்தோஷத்தில் அரசு நடுக்குகிறது. இது போன்ற மௌத்தை நாம் அடைய வேண்டும் சகோதரர்களே. சக்கராத்துடைய நேரத்தில் தத்தனஸ்ஸலு அலைஹிமுல் மலாஇகா, மலக்குமார்கள் வரிசை வரிசையாக வருவார்கள், கூட்டம் கூட்டமாக வருவார்கள். சொல்வார்கள், அல்லா தஹாஃபு வலா தஹசனு, பயப்பட வானம், கவலைப்பட வானம், நீங்கள் வாக்களிக்கப்பட்ட சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் பெறுங்கள் என்று நன்மாராயம் சொல்வார்கள். இப்படியாப்பட்ட மௌத்தை நாம் அடைய வேண்டும் சகோதரர்களே. தௌபா செய்து என்னுடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்வோம். நாம் பிறக்கும் போது அழுது கொண்டு பிறந்தோம். எங்களை சூழாக இருக்கக்கூடியவர்கள் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். போது எங்களை சூழாக இருக்கக்கூடியவர்கள் அழுந்து கொண்டிருப்பார்கள். நாம் சிரித்துக் கொண்டே வஃபாத்தாவதற்காக நிறைய நற்கர்மங்களை செய்து கொள் என்று ஒரு அரபு கவிஞர் சொல்கிறார். வரதத் கவும் கயபன ஆதம் பாக்கியா வன்னாசு ஹவுலக யதஹகூன சுரூரா ஃபஅமல் லினஃப்ஸிக அன் தகூன இதா பகௌ ஃபீ யௌமி மௌதிக தாஹிகம் மஸ்ரூரா. ஓ மனிதா, நீ பிறக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் உனக்கு சூழாக இருக்கக்கூடிய மக்கள் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். நீ அழுந்து கொண்டு பிறந்தாய். நீ வஃபாத்தாகக்கூடிய நாள் உனக்கு சூழாக இருக்கக்கூடிய மக்கள் உன்னுடைய சக்கராத்தை பார்த்து, தொண்டக்குழிக்கு ரூஹ் வருவதை பார்த்து அழுந்து கொண்டிருப்பார்கள். நீ சிரித்துக் கொண்டே வஃபாத்தாவதற்காக வேண்டி அமல், நிறைய நற்கர்மங்களை செய்து கொள், நிறைய அமல் இபாத்துகளை செய்து கொள். தஹ்சில் இலாஹா வ அந்த துஹிரு ஹுப்பா வ ஹாதா லஃபில் ஃபிஆல் பதீஉ லௌ கான ஹுப்புக சாதிகன் லா தஅதா இன்னல் முஹிப்ப லிமன் யுஹிப்பு முதீஅ. நீ அல்லாஹ்வை நேசிப்பதாக வாதிடுகிறாய். தஹ்சில் இலாஹா வ அந்த துஹிரு ஹுப்பா, அல்லாஹ்வை நேசிப்பதாக நீ வாதிடுகிறாய். ஆனால் நீ அல்லாஹுக்கு மாற்றம் செய்கிறாய். வஹாதா லஃபில் ஃபிஆலி பதீஉ, இது ஆச்சரியமாக இருக்கிறது. லௌ கான ஹுப்புக சாதிகன் லா தஅதா, நீ அல்லாஹ்வை உண்மையாகவே நேசிக்கக்கூடியவனாக இருந்தால் அவனுக்கு வழிபட்டே இருந்திருப்பாய். இன்னல் முஹிப்ப லிமன் யுஹிப்பு முதீஅ, ஒருவன் இன்னொருவனை உண்மையான முறையில் நேசிக்கக்கூடியவனாக இருந்தால் நிச்சயம் அவனுக்கு வழிபட்டே தீருவான். எனவே மௌத்துடைய நேரத்தில் சிரித்துக் கொண்டே ஆகிரத்தை சந்திப்பதற்காக வேண்டி, சுவர்க்கத்துக்கு செல்வதற்காக வேண்டி நிறைய நற்கர்மங்களை செய்து கொள்வோம். பாவங்களிலிருந்து எங்களை பாதுகாத்துக் கொள்வோம். பாவம் செய்யாமல் ஷைத்தானை அடக்கி, நஃப்ஸை அடக்கி ஆகிரத்தை வெல்வோம்.
அல்லாஹு தஆலா உண்மையான தௌபாவுடைய பாக்கியத்தை எங்களுக்கு நசீபாக்குவானாக. உண்மையான தௌபா செய்து அல்லாஹின் பக்கம் மீண்டு எங்களுடைய வாழ்க்கையை பரிபூரணமாக அல்லாஹுக்கு வழிபட்டு வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். இந்த ரமதானுடைய மாதம் பெரும் ஒரு சந்தர்ப்பம், திருந்துவதற்கு ஒரு வாய்ப்பு. உண்மையான தௌபாவை செய்வோம். தௌபாவுடைய நிபந்தனைகளை ஆரம்பத்தில் நாம் ஞாபகப்படுத்தினோம். அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு 27 வரும் வரை காத்திருக்காமல் இப்பொழுதே இந்த நேரத்திலேயே பயான் முடிந்ததற்கு பின்னாலே இந்த 3 நிபந்தனைகளை வைத்து உண்மையான தௌபா செய்து, இதற்கு பின்னால் கடந்த காலங்கள் முடிந்து போய்விட்டது, இதற்கு பின்னால் உள்ள காலங்கள் அல்லாஹுக்கு வழிபட்டு தக்குவா செய்து வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை நாம் உருவாக்குவோம். அல்லாஹு தஆலா உண்மையான தௌபாவுடைய பாக்கியத்தை அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யா அல்லாஹ், மௌத்துக்கு முன்னால் உண்மையான தௌபாவுடைய பாக்கியத்தை நசீபாக்கறியா அல்லாஹ். உனக்கு அஞ்சி தக்குவா செய்து உன்னை பயந்து இந்த உலகத்தில் வாழ்ந்த சாலிஹான மக்களுடைய கூட்டத்தில் எங்களை சேர்த்தறியா அல்லாஹ். கடைசி நேரத்தில் லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் கலிமாவோடு பார்த்தக்கூடிய பாக்கியத்தை எங்கள் அனைவர்களுக்கும் நசீபாக்கறியா அல்லாஹ். அல்லாஹ் கலிமாவுடைய மௌத்தை எங்களுக்கு நசீபாக்கறியா அல்லாஹ். கலிமாவோடு வஃபாத்தாகி கேள்வி கணக்கு இல்லாமல் சொர்க்கம் செல்வதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்தறியா அல்லாஹ். யா அல்லாஹ், தௌபா இல்லாத மௌத்தை விட்டு எங்களை பாதுகாத்தறியா அல்லாஹ். யா அல்லாஹ், உண்மையான தௌபா செய்து எங்களை திரித்து சாலிஹான முறையில் நாம் வாழும் போது சுஜூதில் வைத்து தஹஜ்ஜுடைய நேரத்தில் எங்களுடைய ரூஹை கைப்பற்றியா அல்லாஹ். அல்லது யா அல்லாஹ், கஅபத்துல்லாஹுக்கு முன்னால் சுஜூதில் வைத்து எங்களுடைய ரூஹை கைப்பற்றி ஜன்னத்துல் பகியில் அடக்கம் செய்யப்படுவதற்கு எங்களுக்கு தௌஃபீக் செய்தறியா அல்லாஹ். ஆமீன் ஆமீன். வாஆக்ர துஆவனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸல்லல்லாஹு வஸல்லம் அலா நபிக்கல் கரீம் வஅலா ஆலிஹி வஸஹ்பிஹி வஸல்லம்.